அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டர் பக்கத்தில் அபுபக்கர் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒருத்தர் வந்து மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி ஒரு கறி பிரியாணி படத்தை போட்டிருக்காரு. அதை பார்த்த உடனே இன்னொரு ஐடி, அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் ஜிசிபி, சென்னை போலீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு பின்னூட்டம் போடுறாரு. என்னென்னா, இத்தகைய பதிவு தேவையற்றது, இத்தகைய பதிவு இங்கு தேவையற்றது அப்படின்னு போடுறார். சென்னை போலீஸ் வந்து பிரியாணி படத்தை போடக்கூடாது அப்படின்னு போலீஸ் எச்சரிக்குது. சரி விடுங்க, போலீஸ் அப்புறம் பேசிக்குவோம். அடுத்து அதுக்கு கீழே நிறைய கமாண்டு வந்திருந்துச்சு. அதில் வந்து நீ மாட்டுக்கறியை போட்டால் நான் பன்னிக்கறியை போடுவேன், நான் கேட்குறேன், அப்போ நீயே ஒத்துக்கிட்ட, மாடு எப்படி விலங்கோ அதே மாதிரி பன்னியும் ஒரு விலங்கு தான், மாட்டை நீ சாப்பிடும்போது நான் பன்னியும் சாப்பிடுவேங்கிற, சாப்பிடு, எனக்கு மாடு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், நீ பன்னியை சாப்பிட்றேன்னா சாப்பிடு, நீ சாப்பிட வேண்டான்னு யாரும் தடுக்கலையே, யாராவது பன்னி கறி தின்னான்னு சொல்லி அடிச்சிருக்காங்களா? எந்த இஸ்லாமியராவது இந்த வீட்டில் பன்னி கறி சாப்பிட்டாங்கன்னு பூந்து அடிச்சிருக்காங்களா? செயலி இல்லை, சாப்பிட்டு போ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன், மாடும் பன்னியும் ஒன்றா? அப்போது நீ மாட்டு மூத்திரத்தை குடிக்கும்போது பன்னி மூத்திரத்தையும் குடிக்கணும்ல? பன்னி மூத்திரத்தையும் குடி. மாட்டு சாணியை திங்கும்போது பன்னியோட சாணியும் திங்கலாமல்? மாட்டு சாணி மாதிரியே தான் பன்னி சாணியும் அப்படின்னு நீ பன்னி சாணியும் வச்சு பூஜை போடு. பன்னி மூத்திரத்தை பிடிச்சி தெளிச்சிக்க குடிச்சிக்க, யார் வேண்டான்னா? மாடு என்னத்தை திங்கிது, பன்னி என்ன திங்கிது? அவன் மாட்டுக்கறி திம்பேன்னு போட்டானா, நீ பதிலுக்கு பன்னிக்கறி நான் திம்பேன்னு போடுவியா? அப்போ மாடும் பன்னியும் ஒன்றா? அந்த மாடு திங்கிறது தான் பன்னியும் திங்கிதா, இல்லை அந்த பன்னி திங்கிறது தான் மாடு திங்கிதா? மாடு சுத்தமான புல்லு தாண்டா திங்கும். நாங்களாம் சோளம் விதைச்சிருப்போம், சோளத்தை வந்து பன்னி மேய்ஞ்சிட்டு போயிடும், அது மோதிட்டு போன தட்டை கொண்டு போய் மாட்டுக்கு போட்டால் அது திங்காது, அது நல்லா மோந்து பார்த்து நல்லா இருக்கிற பயிரை மட்டும்தான் அது திங்கும். மாடு அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கும், பன்னி மாதிரி கண்டதையும் திங்காது, ஓகேவா? இன்றைக்கி நிறைய வெள்ளை பன்னி வளர்க்குறாங்க, தாவரங்களை போட்டியே வளர்க்குறாங்க. பன்னிக்கறியை திம்பன்னா தின்ன, ஆனால் மாடும் பன்னியும் ஒன்று தான் நீ ஒத்துக்கிறீல்ல? ஒத்துக்கிட்டீங்கன்னா மாட்டு மூத்திரத்தையும் குடி, கூடவே பன்னி மூத்திரத்தையும் குடி. மாட்டு சாணத்தை பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறீங்கள? மாட்டு சாணி எப்படி பிள்ளையாராக பிடிச்சி வைக்கிற, அதே மாதிரி பன்னியோட சாணியும் எடுத்து பிள்ளையாராக பிடிச்சி வை, ஓகேவா? நீ யார் வேண்டான்னா, யார் தெடுத்தா? நீ பன்னி சாணத்தை எடுத்து பிள்ளையாராக பிடிச்சி வைக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? நாங்களாம் வந்து கேட்குறோமாடா. இந்த போலீஸ் எவ்வளோ தீவிரமாக வேலை பார்க்குறீங்க, எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. ஆனால் எதாவது பிடிக்கணுமோ, இந்த கொட்டை எடுக்கிறானே கொட்டை சாமியாரெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கவே மாட்டீங்கள, அவனெல்லாம் உங்கள் கண்ணுக்கு சிக்கவே சிக்காதில்ல. விபூதியில் கொட்டை எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறானுங்கள, இந்த செய்வனை எடுக்கிறேன், மந்திரம் செய்கிறேன், அருள்வாக்கு சொல்கிறேன்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிற பிராடு பயில வழியெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்க. மாட்டுக்கறி பிரியாணின்னு ஒரு படம் போட்டுட்டு உடனே பதில் போட வந்துட்டீங்க.